கோழியை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அன்றைக்கி ஃபுல்லாக நல்லா இருக்குங்க. ஒரு சிலருக்கு வந்து காலையில் எழுந்தவுடனே நான் பூனை குறுக்கில் ஒன்றா நீங்கள் இந்த காரியம் ஜெயமாயிடுங்க அப்படிம்பாரு. அதில் ஒரு கணக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா, பூனை வந்து இடதுபுறத்துலேருந்து வள இந்த பாம்புனாவே எல்லாருக்கும் ஒரு பயம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாம்பை பொட்டுக்கு முட்டை வைக்கிறது பீகாக் டிவி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு வந்து ஒரு வித்தியாசமான சப்ஜெக்டுங்க, பிராணிகளை பார்ப்பதால் அதிர்ஷ்டம் உண்டாகுமா, சில பிராணிகள் வீட்டிற்குள் வருவதால் அதிர்ஷ்டம் உண்டாகுமா இல்லை துரதிர்ஷ்டம் உண்டாகுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்றைக்கி. இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப பெருசு. ஆக்சுவலாக வந்து பூரான்லேருந்து பேசிகிட்டு போகலாங்க, நிறைய இருக்குது, எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. நம்ம சுருக்கமாக மேலோட்டமாக பார்ப்போங்க. ஒரு சிலருக்கு வந்து கோழியை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அன்றைக்கி ஃபுல்லாக நல்லா இருக்குங்க. ஒரு சிலருக்கு வந்து காலையில் எழுந்தவுடனே நாயை பார்த்துட்டாங்க அப்படின்னு, நாய் சகஜமாக கிடைக்கிறது, பயிரோருடைய வாகனம்னு சொல்கிறோம், அதை பார்த்துட்டாங்கன்னா அன்றைக்கி நிறையா விஷயங்கள் நன்மையாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. சிலர் வந்து சொல்லுவார், என் நண்பர் சொல்லுவார் ஒருத்தர், எனக்கு பூனை குறுக்கில் ஒன்றா எனக்கு இந்த காரியம் ஜெயமாயிடுங்க அப்படிம்பார். அதில் ஒரு கணக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா, பூனை வந்து இடதுபுறமிருந்து வலதுபுறம் சென்றால் அதிர்ஷ்டத்தையும், வலதுபுறமிருந்து இடதுபுறம் சென்றால் அந்த நீ போகிற விஷயம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு கூற்று இருக்குது. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு சகுனம் வந்து உங்களை தடை பண்ணுதுன்னா அது நல்லதாக கெட்டதான்னு யோசிச்சிங்கன்னா நல்லது. எப்படி நல்லதுன்னா, நீங்கள் போய் அலைஞ்சு தேடி ஏமாந்து திரும்பி வராமல் உங்களை அங்கேயே தடுக்குது பாருங்கள். அதனால் சகுனம் நல்லது தான். சகுனத்தை வந்து நம்ம குறை சொல்ல வேண்டாம். சரி, இப்போ வந்து நமக்கு மெயினாக நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ஆர்வம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு பிராணி பாம்புங்க. இந்த பாம்புனாவே எல்லாருக்கும் ஒரு பயம். அதுலேயும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பாம்பை பொத்துக்கு முட்டை வைக்கிறது, பால் வைக்கிறது, பாம்பை கும்பிடுறது அப்படிங்கிறது ஐதீகம். இப்போ நம்ம வந்து அதை பற்றி ரொம்ப போட்டு இதுவாக சொன்னோம்னா ரொம்ப வந்து மூட நம்பிக்கையாகவும் இருக்கும், கடவுள் நம்பிக்கையாகவும் இருக்குங்க. ஆக்சுவலாக பாம்புங்கிறது வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ மருத்துவ உலகத்தில் பார்த்திங்கன்னா உங்களை பாம்பு படத்தை தான் போட்டிருப்பாங்க. பார்த்திங்கன்னா இது வந்து சூரிய கலை சந்திரக்கலைன்னு ரெண்டு கலையை குண்டனி சக்தியோடு இணைக்கக்கூடிய விஷயந்தான் உயிர். இந்த விஷயத்தை தான் அவங்க பாம்பாக காமிச்சிருக்காங்க. பாம்புக்கும் அதுக்கும் டைரெக்டாக எந்த சம்மந்தமும் இல்லைங்க. பாம்புக்கும் மனுஷனுக்கும் டைரெக்டாக எந்த சம்மந்தமும் இல்லை. பாம்பு வந்து மனுஷனை பார்த்தா அடிப்பானோன்னு பயந்து ஓடுது, கொன்னுடுவானோன்னு. பாம்பு கடித்தா நம்ம செத்து போயிடுவோம், நம்ம பாம்பை பார்த்து பயப்படுறோம். ரெண்டு பேருக்குள்ளே உள்ள ஒரே ஒரு விஷயம் என்ன, ரிலேஷன்ஷிப் பயம் ஒன்று தான், வேறு ஒன்றுமே கிடையாது. பாம்பு வந்து உங்களுக்கு வந்து சென்டிமெண்ட்டாக வந்து ஒரு சிலருக்கு பாம்பை பார்த்தா அதிர்ஷ்டமாக இருக்கும் பார்த்திங்கன்னா, அது ஒரு பக்கம் சிலருக்கு இருக்கும். அது அவங்களுடைய ஜாதகத்தில் கரணத்தை பொறுத்து, அவங்க ஜாதகத்தோட திதியை பொறுத்து, அவங்க ஜாதகத்தோட கட்டத்தை பொறுத்து, நடக்கிற திசையை பொறுத்து பாம்பை பார்த்தா அதிர்ஷ்டமாக இருக்கும். அது நிறைய கணக்கு சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம், அது ஒரு பக்கம். சரி, பாம்பை பார்த்தா துரதிர்ஷ்டமாக சார், கனவுலையெல்லாம் பார்க்குறேன் சார் பாம்பு, எனக்கு பயமாக இருக்குது. உங்களுக்கு அல்சர், டியோடினல் அல்சர், பெப்டிக் அல்சர், கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இதெல்லாம் இருந்தால் பாம்பு கனவில் வரும். இதனால் சம்மந்தமே இல்லாமல் சொல்கிறாரேன்னு தோணும், இதுதான் உண்மை. பாம்பு வந்து கனவில் வரா மாதிரியே இருக்கும். ஏன்னா எப்போ வந்து உங்களுக்கு பயம் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டாகுதோ, பயம் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக சிறுநீரக பாதிப்புகள் ஏற்படுத்தும் பார்த்திங்கன்னா. இந்த பயம் வந்து ஜாஸ்தியாகும்போது என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பாம்பு கனவுல வரும். இதுக்கு அதுக்கும் ஒரு அதீதமான ஒரு தொடர்பு இருக்குங்க. சரி, இப்போ வந்து பாம்பு வந்து முட்டையை சாப்பிடுமானா சாப்பிடாது. நல்ல பாம்பு வந்து நாட்டு முட்டையை வந்து விழுங்கும், ஆனால் அது சாப்பிடாது. அது முட்டையை உடைச்செல்லாம் குடிக்காது. பால்லாம் பாம்பு குடிக்கவே குடிக்காதுங்க. நீங்கள் நல்ல ஜுவாலஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்டை கேட்டு பாருங்கள், பாம்பு பால்லாம் குடிக்காது. ஆனால் பாம்பு புத்தில் ஏன் போய் பாலை ஊற்றுறாங்க அப்படின்னா, புத்து மண் வந்து பாம்பு கட்டினதில் பாம்புக்கு வீடு கட்ட தெரியாத ஒரு பிராணி. எறும்பு கட்டிய புத்துலோ கரையான் கட்டிய புத்துலோ பாம்பு வசிக்கும், அவ்வளோதான். இந்த புத்துக்கு வந்து, இந்த புத்து மண்ணுக்கு வந்து எல்லா புத்து மண்ணுக்குமே மருத்துவ குணம் உண்டு. இதில் வந்து நீங்கள் இந்த மருத்துவ குணம் உண்டு இந்த புத்துக்கு, இந்த புத்து மண்ணை வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் ஒரு கோயிலில் கர்நாடகாவில் புத்திரபாகியத்துக்காக அந்த புத்து மண்ணை எடுத்து கொடுத்து சாப்பிடவே சொல்கிறாங்க. ஆக்சுவலாக புத்து மண்ணுக்கு அந்த மாதிரி ஒரு மருத்துவ குணம் உண்டுங்க. ஸோ அந்த புத்து மண் வந்து உங்களுக்கு அந்த புத்தில் வந்து நீங்கள் புத்து வந்து ட்ரையாக இருக்கும்.
அதில் பாலை ஊற்றுனீங்கன்னா தண்ணி காயும் பால் அவ்வளோ சீக்கிரம் காயாது, ஈரப்பதம் இருக்கும். முட்டையை ஊற்றுனீங்கன்னா ஈரப்பதம் இருக்கும். அப்போ அந்த புத்து வந்து நீங்கள் சுற்றி வர்றீங்க அப்படின்னா உங்கள் நீங்கள் எக்ஸல் இன்கல் பண்ணும்போது என்னாகும், உடம்பில் ஹீலியம் குறைய ஆரம்பிக்கும், புத்திரபாக்கியம் கிடைக்கிறது, உங்களுக்கு ஜாதகத்தோட கிரகதோஷங்கள் குறையிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குதுங்க. இதுதான் ஆக்சுவலாக சயின்டிஃபிக்காக உண்மை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு அரச மரமும் வேப்ப மரமும் இருக்கும், அதுக்கிட்ட புத்து இருக்கும், அதை தான் வந்து சுவாமியாக கும்பிடுவாங்க. அரச மரத்துக்கே பொதுவாக உடம்பை ஹீல் பண்ணுற பவர் உண்டு. ஆண்களுக்கு விந்தணுக்களையும் பெண்களுக்கு கர்ப்பப்பையில் உள்ளக்கூடிய இதையும் குரோமசோம்களை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய சக்தி அரச மரத்துக்கு உண்டு. அதனால் அரச மரத்துக்கு கிடைச்சா எங்கே கிடைச்சாலும் சரி, நீங்கள் கோயிலுங்கிறது நம்ம ஒரு கான்சன்ட்ரேஷனோடு போகிறதுக்கு கோயில் அரச மரம். ஆனால் நீங்கள் ரோட்டில் இங்கே அரச மரம் இருந்தால் கூட அரச மரத்துக்கு கீழே உட்கார்ந்து அந்த காற்றை சுவாசம் பண்ணிங்கன்னா எப்படி வேப்ப மரத்தோட காற்று உங்கள் உடம்பை ஹீல் பண்ணுதோ அது மாதிரி அரச மரத்தோட காற்று வந்து உங்களை ஹீல் பண்ணுவாங்க உங்களுக்கு. அதனால் வந்து அந்த பாம்பு புத்தை வழிபடக்கூடிய அமைப்பு இருந்தது. பாம்புக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. பாம்பு வந்து உங்களுக்கு அருள் புரியுதுங்கிறதெல்லாம் சினிமாவில் காமிக்கிறது. பாம்பு வந்து ஒரு பிராணி, அதுக்கு வந்து செவித்திறன் குறைவு கிடையாது, உணர்வு திறன் தான் அதுக்கு, அதுக்கு சூட்சம உணர்வு. அந்த சூட்சம உணர்வு தான் வந்து ஒரு இது மாதிரி ஆக்சுவலாக அது ஒரு சுழுமனை சுவாசம் மாதிரி. ஆனாலும் வந்து பாம்பை நிறைய பேர் கும்பிட்றாங்க. அஞ்சு தலை நாகம்னா பஞ்சு பூதங்களையும் பஞ்சு கோஷங்களையும் குறிக்கிறது தான். ஸோ எல்லாமே சுவாமி வச்சுருக்க வேலிலேருந்து சுவாமி வச்சுருக்க ஒவ்வொரு ஆயுதங்களுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது உங்களுக்கு. அதனால் வந்து நீங்கள் வந்து இதை வந்து ஒரு இதுவாக எடுத்துக்காதீங்க, பிராணிகள் வந்து அவசகணும்ட்டு. சரி, இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆமை வர்றது வீட்டுக்குள்ளே நல்லதாக கெடுதலாம். இது வந்து புரியாத புதிருங்க. ஆக்சுவலாக ஆமை வந்து வீட்டுக்குள்ளே வரலாமா கூடாதா அப்படின்னா, ஆமை வந்த வீடும் அமினா புகுந்த வீடுனா இதுக்கு இன்னொரு ஆழமான அர்த்தம், ஆமைன்னா சோம்பேறித்தனம். சோம்பேறித்தனம் இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. அப்புறம் பார்த்துக்கலாம். அதனால் ஆமை புகுந்த வீடுனா உடல் வந்து ஒரு வீடு மாதிரி, உள்ளமே கோயில், இப்போ உள்ளமே பெருங்கோயில், உன்னுடம்பே ஆலயம், தெல்ல தெளிந்தாருக்கு சீவனே சிவலிங்கம்னு சொல்லிட்டு உடம்பு வந்து உங்களுக்கு வந்து இது மாதிரிங்க, ஆக்சுவலாக ஒரு ஆலயம் மாதிரி, ஆக்சுவலாக ஒரு வீடு மாதிரி. அதில் சோம்பேறித்தனம் போகக்கூடாதுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் நடைமுறையில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு கெட்ட நேரம் வரும்பொழுது அவங்க வீட்டுக்குள்ளே ஆமை வருது, அப்போ நீங்கள் சொல்லலாம், சார் சிட்டிக்குள்ளே எங்கே சார் ஆமை வருது அப்படின்னு கேட்கலாம். இப்போ நீங்கள் கொஞ்சம் அவுட்ரு போயிட்டீங்கன்னா கூட மழை காலத்தில் ஆமை தெரியுது, ஆமை வருதுங்க. ஆக்சுவலாக அது வந்து வரக்கூடாது அப்படின்னு வந்து நம்ம சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கு. அது வந்துச்சுன்னா அதுக்குன்னு சில பரிகாரங்கள்லாம் சொல்லியிருக்கு. அந்த பரிகாரங்கள்லாம் செய்யும் பொழுது அதனால் வரக்கூடிய பாதிப்புகள்லாம் வராது அப்படிங்கிறதான் உண்மை. இதை பற்றி தொடர்ந்து பல நிகழ்ச்சிகளை நம்ம பார்ப்போங்க. பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸை போட்டு விடுங்க. நன்றி, வணக்கம்.